إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، كل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. عندكم يا إسلام يا سهودر خلي குடிகளில் இருந்து செய்மடிக்கக்கூடிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன்படி செயலாற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே பைஅத் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். பைஅத் என்றால் ஒருவருக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சத்தியவாக்கு உறுதிமொழி கொடுப்பது என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். இந்த தலைப்பு இங்கே ஏந்தரப்பட்டது எமது பகுதியிலே. பல இயக்கங்கள் பைஅத் என்ற அடிப்படையில் அவர்களுடைய இயக்கத்தில் சேருவதற்கான வழியாக வைத்திருக்கின்றார்கள். பல இயக்கங்கள்ல மதார் இருக்கின்றது. இவ்வாறு பைஅத்தை தங்களுடைய இயக்கத்தில் சேருவதற்காக ஒரு வழியாக வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் மற்றவர்களை பைஅத் செய்யாத மற்ற முஸ்லிம்களை காபிர்கள் என்று சொல்வதில்லை. இதேவேளை எமது பகுதியிலே உலாவக்கூடிய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு அவர்களுக்கு பைஅத் செய்யாதவர்களை காபிர்கள் என்றோ அல்லது ஜாகிலியா மரணம் என்றோ கூறுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதாவது அவர்கள் நரகவாதிகள். இது அதன் சுருக்கமான பொருள். அதனால் நாம் நரகவாதியாகி விடுவோமோ, தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் முஸ்லிம் என்று எண்ணினாலும் நான் நரகவாதியாகி விடுவேனோ என்று எண்ணி எங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த ஜமாத்தோடு சேர்கின்றார்கள். அவர்களுக்கு பைஅத் செய்கின்றார்கள். அது அல்லாஹ் ரசூலினால் வழிகாட்டப்பட்ட ஒரு விடயம் என்று நம்பி செயற்படுகிறார்கள். இவ்வாறு சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண்ணும் அல்லாஹ்வை ஏதோ ஒரு வகையில் பயந்ததால் தான் சேர்ந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன கூறப் போகின்றோம்? இவர்கள் யாருக்கு பைஅத் செய்கிறார்களோ அல்லது எந்த ஜமாஅத்துக்கு பைஅத் செய்கிறார்களோ அதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஆதாரமும் இல்லை. பைஅத் என்கிற ஒரு விடயம் இஸ்லாத்தில் இருக்கிறதா? ஆம். இவர்களுக்கு இன்று நமது சமுதாயத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைத்து கூறி இருக்கக்கூடியவர்களுக்கு பைஅத் செய்வது அது இஸ்லாத்தில் இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு அமைப்பிற்கு பைஅத் செய்வதை அவர்கள் மார்க்கமாக்கிக் கொண்டால், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் இருக்கென்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன? பிதாத். எல்லா பிதாத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதனால் எவருக்கு பைஅத் செய்வது குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படவில்லையோ அவ்வாறானவர்களுக்கு பைஅத் செய்வதை யாரெல்லாம் மார்க்கமாக ஏற்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் அறியாமையால் செய்தாலும் அவர்கள் பிதாத்தை செய்கிறார்கள். பிதாத்தை செய்கின்றவர்கள் பிரிவினைவாதிகள். பிதாத்தாய் செய்து தாங்கள் ஒரு குருபாக பிரிந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிரிவினைவாதிகள். ரசூலுல்லா என்ன கூறுகிறார்கள்? பிரிவினைவாதிகளை விட்டும் ஒழுங்குங்கள். அதனால் இப்போது நாம்
பைஅத் என்பது யாருக்கு செய்வது? இங்கிருக்கக்கூடிய ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்புக்கு செய்யாவிட்டால் யாருக்கு செய்வது என்ற கேள்விக்கு நாம் பதிலை பார்ப்போம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹின் 8வது வசனத்தில் இன்னல் லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ், நபியே உன்னிடத்தில் பைஅத் செய்கின்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் பைஅத் செய்கிறார்கள் என்று சொல்கின்றான். ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் பைஅத் செய்தார்கள், தெரிந்த விடயம், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பின் யாருக்கேனும் பைஅத் செய்யுமாறு சொல்கின்றார்களா என்று பார்த்தால் ஆம். யாருக்கு பைஅத் செய்யுமாறு சொல்கிறார்கள்? புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். ஒவ்வொரு நபியும் இறந்ததன் பின் அதற்கு பின் அல்லாஹ் ஒரு நபியை கொண்டு வருவார். எனக்கு பின் நபி வர மாட்டார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு பின் நபி இல்லை. அப்படி என்றால் யார்? இஸ்ரவேல் சமுதாயத்திலே பனு இஸ்ராயல்களிலே ஒரு நபி இறந்தால் திருப்பி ஒரு நபி வழிநடத்த வருவார், ஆனால் எனக்கு பின் நபி பெற மாட்டார். அப்படி என்றால் யார் வருவார்கள்? ஹுலஃபா, ஹலீஃபா என்ற சொல்லினுடைய பன்மை ஹுலஃபா, ஆட்சியாளர், இஸ்லாமிய ஆட்சியாளர், முஸ்லிம் சமுதாயத்தை ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளருக்கு சொல்வது ஹலீஃபா. இந்த ஹலீஃபா என்ற வார்த்தை எங்களுக்கு என்ன நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள்? ஒவ்வொரு முதல் முதலாக உள்ளவருக்கு நீங்கள் பைஅத் செய்யுங்கள். அவர்களுக்குரிய ஹக்குகளை உரிமைகளை நீங்கள் சரிவர கொடுங்கள். அல்லாஹ் அவர்களுடைய மேய்ப்பை பற்றி உங்களிடம் கேட்பார், அவர்களிடம் கேட்பார். எனவே நீங்கள் ஆட்சியாளருக்கு பைஅத் செய்யுங்கள் என்ற அந்த விடயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றுகிறோம் என்று நாம் கூறுகின்றோம். அதே மாதிரி இன்று எவர்கள் பைஅத் செய்யுங்கள் என்று அழைக்கிறார்களோ அவர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரை நாம் அவர்களுடைய பிரதானமான வழிகாட்டி புத்தகம் மின்ஹாஜுல் முஸ்லிமீன் உருதிலே இருக்கின்றது. அந்த புத்தகத்தை எடுத்து ஆய்வு செய்தேன். அதிலே பல லைபான ஹதீஸ்கள் இருக்கின்றது. இதே மாதிரி இவர்கள் தங்களுக்கு மற்றவர்கள் பைஅத் செய்வதற்காக தங்களை அமீராக்கிக் கொள்வதற்காக இன்னும் பல ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டினார்கள். அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்த போது அவைகள் லைபான ஹதீஸ்களாக வந்தது. அது மட்டுமல்ல, தொழுகையிலே மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளிலே இன்னும் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளிலே அவர்கள் பல ஹதீஸ்களை ஆதாரமின்றி செய்கின்றார்கள். நாம் அவைகளை எடுத்து பார்த்த போது அதில் எத்தனையோ ஹதீஸ்கள் லைபானதாக கண்டோம். லைப் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னதென்று ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகள். அதை வஹி என்று சொல்வதில்லை, வஹியை மட்டுமே பின்பற்றுவோம், வஹிதான் எங்களுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர். லைபான ஹதீஸ்களும் சமுதாயத்திலே புழக்கத்தில் இருக்கின்றது, அதை வஹி என்று சொல்வதில்லை. எனவே அந்த லைபான ஹதீஸை சொந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய டேலண்ட், ஆற்றல் அவர்களிடம் இருக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் அவர்களுடைய அமீர் ஆதாரம் என்று சொன்னால் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு வழக்கை நாம் அவர்களுடைய போங்கிலே நாம் கண்டோம். அதனால் அவர்கள் சரி என்று சொன்னாலும் நியாயமான முறையில்
குர்ஆனையும் ஆதாரமான ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு ஆதாரமான ஹதீஸ்களை தானா இவர்கள் காட்டுகிறார்கள் என்று அவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸினுடைய வார்த்தைகளையும் துருவி துருவி அதனுடைய அறிவிப்பாளர் வாயிலாக ஆய்வு செய்த போது எத்தனையோ ஹதீஸ்கள் லைவ் என்று தெரிய வந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அவற்றை நாம் இனம் காட்டினோம். அவ்வாறு இனம் காட்டுகின்ற நிகழ்ச்சிகள் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் நடந்தது. அதை விளங்கிய பல மௌலவிமார்கள் உட்பட நாம் அறியாமல் தெரியாமல் ஹதீஸ் கலையின் அடிப்படை தெரிந்திருந்தும் சற்று சிந்திக்காததால் கண்மூடித்தனமாக அமீர் சொல்லுகிறார் என்று நம்பியதால் நாம் இதுவரை எத்தனையோ லைவான ஹதீஸ்களை அல்லவா பின்பற்றி இருக்கிறோம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இதோ இருக்கக்கூடிய சித்திக் மௌலவி இவரோடு இன்னும் பல மௌலவிமார்கள் எம்மோடு விவாதத்திற்கு வந்தார்கள். அந்த இயக்கத்திலே இருக்கின்ற போது அவர்களோடு கொழும்பிலே ஒரு வீட்டிலே டிஸ்கஷன் நடந்தது. அழகான ஒரு கலந்துரையாடல். அப்போது அவர்கள் சில ஹதீஸ்களை ஆதாரமாக முன்வைத்தார்கள். அந்த வேளையில் என்னிடம் கையிலே லேப்டாப் வசதி கம்ப்யூட்டர் வசதி இருந்தது. உடனடியாக அந்த ஹதீஸ்களை தரம் பார்த்த போது அதில் பலது லைவ் என்று இனம் காணப்பட்டது. அதை உடனே அவர்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்தேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதையெல்லாம் லைவ் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த ஹதீஸை எல்லாம் எங்களுக்கு ஆதாரமானது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதை பேசுவதற்கு உங்களையும் பாகிஸ்தான் அமீரையும் விவாதத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு உறுதியிலே பேசினால் விளங்கும், அந்த அளவுக்கு பேச்சு ஓடாது, ஆனால் பேசினால் விளங்கும். அரபிலே எனக்கு பேச இயலும், நான் அரபியில் பேசுகின்றேன், அவர் உறுதியில் பேசட்டும், நான் பேசுவதற்கு தயார். அப்போது எப்போது பேசுவது என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், ஒரு புதன்கிழம நாளை சொன்னேன். இவர்கள் சென்றார்கள், பாகிஸ்தானுடைய அமீர் வந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்கள் சிலதை அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். இன்ன இன்னதெல்லாம் ஆதாரமானது என்று சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் இப்படி இவர் லைவ் என்று சொல்கிறார், இதற்கு பயில் தர வேண்டும், விவாதிக்க வேண்டும். அதற்கு பாகிஸ்தான் அமீர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் அந்த சபையில் இருக்கவில்லை, இவர்கள் தான் சொன்னார்கள். நாங்கள் அப்படி பாகிஸ்தான்ல விவாதம் நடத்துவதில்லை, எழுத்து மூலமாக தருகிறேன் என்று அவர் வெளிநாட்டுக்கு திரும்பி போய்விட்டார். அப்படியா இல்லையா? அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சபை அவர்கள் சொன்ன செய்தான் இது, அவர் விவாதிப்பதற்கில்லை என்று அவர் போய்விட்டார். அதேவேளை அந்த இடத்திலே ஒரு சம்பவம், உமர் அலி அல்லான் அவர்கள் ஒருவருக்கு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை ஆதாரமாக அவர்கள் காட்டி வந்திருந்தார்கள். அது லைவ் என்பதை அவர்களே அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியாக லைவான ஹதீஸ்கள் எங்களுடைய இந்த ஜமாஅத்திலே புழக்கத்தில் இருந்திருக்கிறதா? ஆஹா, நமக்கு தெரியாமல் போய்விட்டது. இதுவரை சஹீஹ் என்றல்லவா இவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பி வந்தோம் என்று சற்று தங்களுடைய சிந்தனையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து பார்த்தார்கள். அப்போதுதான் தாங்கள் அடைத்து வைத்த அந்த அறையினுள்ளே பல லைவான செய்திகள் புழக்கத்தில் இருந்திருக்கிறது. வஹி என்று, குர்ஆன் ஆதாரமான ஹதீஸ் என்று ஆதாரம் இல்லாததையெல்லாம் ஏனைய இயக்கங்கள் பின்பற்றுவதைப் போன்று நாமும் பின்பற்றி வந்திருக்கிறோம். நாமும் கண்மூடித்தனமாக தக்லீதை அல்லவா செய்து வருகிறோம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் அமீர் சொன்னால் எல்லாம் சரியே என்று தக்லீதை அல்லவா பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் அப்போது தங்களுடைய ஆய்வை ஜமாஅத்தில் இருந்து கொண்டே தொடங்கினார்கள். அதன் விளைவு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், வெளிநடப்பு செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒன்று இந்த அமைப்போடு சேராத சகோதரர் இருக்கிறீர்கள், இன்னும் பலர் இருக்கிறீர்கள் சேர்ந்தவர்கள், வானொலி மூலமாக பேசப்படுவதை நீங்கள் கேட்கலாம். அப்போது எனக்கும் அவருக்கும் இடையிலே நடந்த சில எழுத்து ரீதியான விவாதங்கள், அதிலே அது சம்பந்தமான
அவர்களை சகோதரர் மக்தூம் சொன்னார். அவைகளை உமர் அலி அவர்களுடைய பிழையான பதில்கள், ஹதீஸ் கலையிலே அவர் விட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி நான் நோட்டீஸ்களை வெளியிட்ட போது அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு கட்டளையிட்டார், எனது நோட்டீஸை யாரும் பார்க்க கூடாது. இது அமீரின் கட்டளை. அமீரின் கட்டளை மீறினால் என்ன நடக்கும்? காபிராய் விடுவார் அல்லவா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அணுகுண்டு இருப்பதால் நமது நோட்டீஸையே பார்க்காமல் விட்டார்கள், நமது பேச்சை கேட்காமல் விட்டார்கள். இந்த வேளையில் அதிலிருந்து வெளிநட